புலால் உண்ணாமல் இருக்க ஞானிகளிடம் ஆசி கேட்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக இந்த துறையே வேண்டுகோள் தான் முக்கியம். ஆசாரி என்னன்னு கேட்க வேண்டும். இன்னும் மனது சமைப்படலையா? என்ன நான் புலால் உண்டுகிட்டு இருக்கேன், புலால் உண்ட போல புலால் உண்டு புலால் என்பது மட்டன், ஆடு ஆட்டுக்கறி கோழிக்கறி இது மாதிரி சாப்பிடும் மீன் இதெல்லாம் சாப்பிடும்போது அது ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுகிறேன், அந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியலையா? நீ தான் எனக்கு அருள் செய்யு கேட்டார் அகத்தியர். அவர் கேட்கும்போது அதுக்கு அருள் செய்தார். ஆக புலால் உண்ணுகின்ற மக்கள் அவர் புலால் இப்போ சரி ஒரு உயிரை கொண்டு உண்ணுகின்ற இப்போ செய்தி அதெல்லாம் ரொம்ப பேசாதுன்ட்டார். அப்போ புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு இறை அருள் கிடவு பெறுவதுக்கு தடைப்படும். அப்போ இது அப்படி புலால் உண்டுகின்ற மக்களுக்கு வேறு அருளே கிடையாதா என்று கேட்கும்போது அது உண்டு. இப்போ புலால் உண்டுகின்ற மக்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன பாவம் செய்தனோ தெரியவில்லை, இந்த கொடிய பழக்கத்துக்கு காட்பட்டு விட்டேன், அதிலிருந்து விடுபட அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். தொடர்ந்து கேட்டு வந்தால் அந்த உணவு கசந்து விடும். இதுக்கு முன்னே பழக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, புதிய பழக்கம் தேவையில்லை, முன்னே பழக்கப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து விடுபட என்ன உபாயம், அடியன் சைவ உணவு மேற்கொள் அருள் செய்ய வேண்டும், அடியன் சைவ உணவு மேற்கொள் அருள் செய்ய வேண்டும், நான் எவ்வுயிரும் கொண்டு உண்ணுகின்ற பழக்கம் எனக்கு இருக்கக்கூடாது, அந்த எண்ணம் வரக்கூடாது, எனக்கு ஜீவகாரண்யம் வேண்டும், பிற உயிரை கொண்டு உண்ணுகின்ற பழக்கத்தின் விடுபட வேண்டும், நீ தான் அருள் செய்யு கேட்கணும். முத அடிப்படை, ஒருவன் ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவன் மற்ற உயிருக்கு இடைவு செய்யக்கூடாது, நம்மை போல் தான் மற்ற உயிரும் வாழ நினைக்கும். ஆகவே மற்ற உயிரை கொண்டு அந்த உடம்பை உண்ணுவது குற்றம் என்று உணர்த்துவதற்கு ஆசான் அகத்தீசன் அருள் செய்ய வேண்டும். அது வேண்டுகோளாக தான் முடியும். இயல்பாகவே சுத்த சைவமாக இருப்பவர்களுக்கு பேச்சில்லை. அசைவம் உள்ளவர்கள், அசைவ உணவு உண்ணுகின்ற மக்கள், மட்டன் சாப்பிடுகின்ற மக்களுக்கு வேண்டுகோள் இருந்து விடுபட வேண்டும், இருந்து விடுபட வேண்டும், நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கலாம். சாப்பிட்டுக்கிட்டே கேட்கலாம், சாப்பிட தட்டில் வச்சுக்கிட்டே என்ன ஐயா நான் பாவம் செஞ்சேன், இந்த பக்கத்து இருந்தால் விடுபட முடியலையா, நான் என்னையா செஞ்சேன், இதை நான் பாவியாக்கும் போல இருக்கேன், ஒரு உயிரை என்ன என்ன முன்னிலேயே ஒரு உயிர் கோழியை கொதிக்கக்கூடிய என்ன நினைக்கிறான், அப்படியே நான் அது கொஞ்சம் கூட கருணை இல்லாது கொஞ்சம் கூட அது அதை பார்க்குறேன் நான், ஆனாலும் ஒரு உயிரை கோழியே சுடுத்தினில் கொதிக்கக்கூடியதில் அப்படியே நினச்சி எடுக்கிறான், என் முன்னாடியே நினச்சா எனக்கு கொடுக்குறான், அதை கண்டு என்னால் பாவம் என்று உணர முடியவில்லை, என்ன செய்தேன் நான் அந்த கொடுமை, இப்படி இருந்தால் என்னுடைய மனம் எப்படி மென்மையாகும், ஆகவே அதிலிருந்து விடுபட வேண்டும், ஒரு உயிரை கொண்டு உண்ணுகின்ற பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். இது புலால் உண்ணுகின்ற மக்கள் ஆசானி கேட்கிறது, புலால் உண்ணாத மக்கள் பிரச்சனை இல்லை. ஆக புலால் உண்ணுகின்ற மக்கள் இப்படி வேண்டுகோள் வைக்க வேண்டும், அதிலிருந்து அப்போ தான் விடுபட முடியும், அப்போ தான் ஜீவகாரணம் வரும். அப்போ ஜீவகாரணம் வருவதற்கு என்ன உபாயம்னா, திருவள்ளு துணை இல்லாமல் ஒரு ஜீவகாரணம் வராது, நானே உண்டவன், நான் ஒரு கிட்டத்தட்ட 30 வயசு வரலும் நான் புலால் உண்டிருக்கிறேன், எனக்கு தெரியாதப்போ அம்மா எங்கள் அம்மா என்ன செய்ய உயிர் மீனை கொண்டு வந்து அது கழுத்து அறுக்கும், அது துள்ளும், கோழி அறுக்கும், அது துள்ளும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.